தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது சின்னதாராபுரம் சலத் மேரி கருத்துப்படி அந்தோனிசாமி என்பருடைய ஆண்மலை பாற்றுக்காக 30வது ஆண்டு நினைவு பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் கரூரை சார்ந்த விவிலியநாதன் அவர்கள் குடும்பத்தினர் கருத்துப்படி ராஜலிங்கம் மணிகண்டன் என்பவர்களுடைய ஆண்மலை பாற்றுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் மற்றும் குணசேகரின் உடல் நலனுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. திருப்பலி தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நாம் பாவங்களை ஏற்று மனபருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமுள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இறக்கமைத்து நம் பாவங்கள் அனைத்து மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருளால் உம் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்க பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு என்னும் இருளில் சிக்கிக்கொள்ளாமல் உண்மையின் பேருளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம் 3:1-8 மற்றும் 4:11-12 வசனங்கள். இஸ்ரேல் மக்களை கேளுங்கள், உங்களுக்கு எதிராக ஆம் எகிப்து நாட்டினின்று நான் அழைத்து வந்த முழு குடும்பமாகி உங்களுக்கு எதிராக ஆண்டவர் உரைக்கும் இந்த வாக்கை கேளுங்கள். உலகத்தில் உள்ள எல்லா மக்களினங்களுக்குள்ளும் உங்களைத்தான் நான் சிறப்பாக அறிந்து கொண்டேன். ஆதலால் உங்கள் தீ செயல் அனைத்திற்காகவும் நான் உங்களை தண்டிப்பேன். தங்களுக்குள் உடன்பாடு இல்லாமல் இருவர் சேர்ந்து நடப்பார்களோ? இறை அகப்படாமல் இருக்கும்போது காட்டில் சிங்கம் கர்ச்சிக்குமோ? ஒன்றையும் பிடிக்காமல் இருக்கையிலேயே குகையிலிருந்து இளம் சிங்கம் முழக்கம் செய்யுமோ? வேடன் தரையில் வலை விரிக்காதிருக்கும் போதே பறவை கண்ணில் சிக்கிக் கொள்வதுண்டோ? ஒன்றுமே சிக்காதிருக்கும் போது பொறி தரையை விட்டு துள்ளுவதுண்டோ? நகரில் எக்காலம் ஊதப்படுமானால் மக்கள் அஞ்சி நடுங்காமல் இருப்பார்களோ? ஆண்டவர் அனுப்பவில்லை எனில் நகருக்கு தீமை தானாக வந்துவிடுமோ? தம் ஊழியர்களாகி இறைவாக்கினர்களுக்கு தம் மறைபொருளை வெளிப்படுத்தாமல் தலைவராகி ஆண்டவர் ஏதும் செய்வதில்லை. சிங்கம் கர்ச்சனை செய்கின்ற போது அஞ்சி நடுங்காதவர் எவர்? தலைவராகிய ஆண்டவர் பேசியிருக்க இறைவாக்கு உரைக்காதவர் எவர்? சோதோம் குமராவின் மக்களை கடவுள் அழித்தது போல உங்களுள் சிலரை அழித்தேன். நீங்களோ நெருப்பிலிருந்து இழுக்கப்பட்ட கொல்லிக்கட்டையைப் போல் ஆனீர்கள். ஆயினும் நீங்கள் என் பக்கம் திரும்பவில்லை என்கிறார் ஆண்டவர். ஆகையால் இஸ்ரேலே, உனக்கும் இவ்வாறே செய்வேன். இஸ்ரேலே, இப்படி நான் செய்ய போவதால் உன் கடவுளை சந்திக்க தயாராகிரு என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி, நீங்கள் சொல்ல வேண்டிய பதிலுரை: ஆண்டவரே, நீதியின் பாதையில் என்னை நடத்தும். மறுபடியும் கூறுகிறேன், ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும்.
நீர் பொல்லாங்கை பார்த்து மகிழும் இறைவன் இல்லை. உமது முன்னிலையில் தீமைக்கு இடமில்லை. ஆணவமிக்கோர் உமது கண்முன் நிற்க மாட்டார். தீங்கிழைக்கும் அனைவரையும் நீர் வெறுக்கின்றீர். பல்லவி, ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். பொய் பேசுவோரை நீர் அழித்திடுவீர். கொலை வெறியரையும் வஞ்சகரையும் அருவறுக்கின்றீர். பல்லவி, ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். நானோ உம் பேரருளால் உமது இல்லம் சென்றிடுவேன். உமது திரு தூயகத்தை நோக்கி இறை அச்சத்துடன் உமை பணிந்திடுவேன். பல்லவி, ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் 8:23-27 முடிய உள்ள இறைவசனங்கள். அக்காலத்தில் இயேசு படகில் ஏறவே அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள். திடீரென கடலில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன. ஆனால் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார். சீடர்கள் அவரிடம் வந்து, ஆண்டவரே, காப்பாற்றும், சாகப்போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று. மக்கள் எல்லாரும், காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் எத்தகையவரோ என்று வியந்தனர். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்கள் கடவுளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இனம் இருக்கும் என்றால் அது யூத இனம். அதன் வழியாக மெசியாவுக்கு பிறகு உயிர்த்த ஆண்டவரால் நாம் அனைவரும், புற இன மக்கள் அனைவரும், அந்த ஒரே கடவுளின் ஒரே குடும்பத்துக்குள்ளே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அழைக்கப்பட்ட அனைவருமே ஆண்டவருக்கு பணிந்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய கட்டளை காட்டுகிற பாதையிலே நடக்க வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆண்டவரை விட்டு விலகி இருப்பவர்கள் ஆண்டவரோடு இணைய வேண்டும். அதுதான் அவர்களுக்கு வாழ்வு, அதுதான் அவர்களுக்கு பெருமை, அதுதான் அவர்களுக்கு மகிமையை தரும் என்று வாசகங்கள் சுட்டி காண்பிக்கிறது. இங்கு இயேசு கூட இருக்கிற பொழுதே, படகில் போகிற பொழுது அலைகள் படகின் மேலே, அதை விட படகை விட உயரமாக எழுகிறது. அலைகளை பார்த்து கதறுகிறார்கள். இயேசு தூங்கிக் கொண்டிருக்கிறார். அவரை தட்டி எழுப்பி, ஆண்டவரை, காப்பாற்றும், சாக போகிறோம் என்று கதறுகிறார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நம்பிக்கை குன்றியவர்களை, ஏன் அஞ்சுகிறீர்கள்? நம்பிக்கை குறைந்தால் அச்சம் வரும். நம்பிக்கை அதிகமானால் தைரியம் பிறக்கும். பல தடவை இயேசு தன்னுடைய நற்செய்தியிலே, அஞ்சாதிருங்கள், கவலைப்படாதீர்கள் என்று இரண்டு செய்திகளை ஆழமாக நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். உயிர்த்த பிறகு கதவு மூடப்பட்ட நிலையிலே வீட்டுக்குள்ளே அறையிலே இருக்கிற அனைவர்கள் மத்தியிலும் இயேசு தோன்றி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று சொல்லுகிறார். ஆக நம்பிக்கை அதிகமானால் தைரியம் பிறக்கும், நிறை மனம் நிறைந்திருக்கும், அமைதி பிறக்கும், சமாதானம் நிறைந்திருக்கும். இங்கே இயேசு படகில் இருக்கிறார், சீடர்களோடு இருக்கிறார். ஆனால் கடல் கொந்தளிக்கின்றது. பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டு
படகுகள் மேல் அலைகள் எழுந்தன. அவற்றுக்கு மேலாக எழுந்து படகை மோதுகிறது, அலை கடிக்கிறது, பயப்படுகிறார்கள். இயேசு அதே சூழலில் தான் இருக்கிறார், அதே படகில் தான் இருக்கிறார், அதே கொந்தளிப்பு நிறைந்த கடலுக்குள் தான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் அமைதியாக இருக்கிறார். அவருக்கு தெரியும் இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நம்மை தாக்காது என்று அவர் தெரிகிறார். ஆனால் இவர்கள் அதை பார்த்து அஞ்சுகிறார்கள், இயேசுவை பார்க்காமல் அங்கு பார்த்து கதறுகிறார்கள். முதல்ல அவங்க இயேசுவை கடல் கொந்தளிப்பது இயேசுவை பார்த்து இவருக்குதா நமக்கு ஒண்ணு ஆகாது என்று அவர் நினைக்காமல், கடல் கொந்தளிக்கிறது, படகுக்கு மேலே அலைகள் எழுகிறது பார்த்த உடனே தங்களை விட அதிகமாக பிரச்சனை போகிற பொழுது கதறுகிறார்கள். உடனே வந்து இயேசுவை தட்டி எழுப்புகிறார்கள். ஆண்டவரை காப்பாற்றும், சாக போகிறோம். அவங்க தீர்மானம் பண்ணிட்டாங்க, செத்து போக போறோம், அவங்க காப்பாத்துக்கணும், நாங்க சாக மாட்டோம். இதெல்லாம் என்ன, இந்த படகுல தான் நம்ம எத்தனை வருஷமா நாம மீன் பிடிக்கிறோம், இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, தப்பிச்சிடலாம், என்ன பெரிய கடலா, இல்லையே கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு கடல் தான், சும்மா குறைவான அளவுள்ள ஒரு கடல் மாதிரி தான், அது பெரிய நீர் தேக்கம் தான். ஆனா கொந்தளிப்பு வருகிறது. அன்பிக்கினிவர்களே, ஹோலி லேண்ட் போன பொழுது கலிலைய கடலிலே நாங்கள் படகுல போகிறோம். ஹோலி லேண்ட் போனவங்களுக்கெல்லாம் அந்த ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கு. அப்போ ஒரு தடவை போன பொழுது போட்ல போட்டோம், கலிலைய போட்ல போயிட்டு இருக்கிறோம். அங்க அப்படியே தண்ணி மேல அப்படியே மிஸ்ட், அப்படியே புகை மூட்டமா அப்படியே இருக்கு, ரொம்ப அருமையான சூழல். போட்டு போயிட்டு இருக்கு, நாங்க பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறோம், டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கோம், போயிட்டு இருக்கிறோம். அப்ப எங்களுக்கு ஒரு இந்த நிகழ்ச்சி என் மனதில் பட்டது, இந்த கடல்ல தான் தண்ணி கொந்தளிச்சது, பெரும் காற்று வந்தது, அலைகள்லாம் படகு மேல எழுந்தது, அப்பதானே இயேசுவை பார்த்து கதறினாங்க, ஆனா இவ்வளவு அமைதியாக இருக்கிறதே என்று நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். அம்பிக்கினவர்களே, என்ன அதிசயம் பாருங்க, ஜஸ்ட் 2 நிமிஷத்துல காத்து அடிச்சு பாருங்க, அது எங்க இருந்ததும் காத்து வந்துச்சுன்னு தெரியல, படகு இப்படி ஆடு, காத்து பயங்கரமா தள்ளுது, நாங்க டான்ஸ் ஆட முடியல, தள்ளு நாங்களே தள்ளுது, அப்படியே உட்காந்துக்கிட்டோம், அவ்வளவு காற்று. இப்ப நான் சொன்னேன், இப்போ நம்ம தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் கடல் எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கொடுக்குறாரு, இதே மாதிரி அனுபவம் தான் அங்க இருந்தது. ஆனா அலைகள் கம்மியத்தான் எழுந்தது, காற்று அவ்வளவு பயங்கரமா அடிச்சது. ஆக இந்த நிகழ்ச்சி நடந்த பொழுது காற்று எவ்வளவு பலமா அடிச்சிருந்தா அலைகள் வந்து படகுக்கு மேல எழுந்திருக்கும், அது பார்த்து சீடர்கள் கதறுகிறார்கள். நாங்க பார்த்த அந்த அனுபவம் கொஞ்ச நேரம், ஒரு 5 நிமிஷம் இருந்தது காற்று, அப்புறம் அப்படி அமைதியாச்சு. மறுபடியும் அந்த கலிலைய கடல் ரொம்ப அமைதியாக மாறியது. என்ன அருமையான ஒரு காட்சி தெரியுங்களா, ஒரு சூழல். கட்டா நீங்க ஒரு தடவையாவது அந்த புனித பூமிக்கு நீங்கள் சென்று வர வேண்டும். இயேசு நடந்த அந்த இடம், இயேசுவினுடைய உயிர் மூச்சு காற்று கலந்திருக்கிற அந்த காற்றை சுவாசிக்க வேண்டும். இங்க இயேசு பார்த்து கதறுகிறார்கள், ஐயோ காப்பாத்துங்க, நாங்க சாக போகிறோம், இவங்க என்ன பாருங்க செத்து போக போறோம், காப்பாத்துங்க. நினைக்கிற கஷ்டம் வருகிற பொழுது எல்லாமே கலங்கி போகும், ஆனா கஷ்டம் வந்தாலும் நிதானமா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா நல்ல ஜபிக்கக்கூடியவங்களா இருந்திருப்பாங்க, ஆண்டவர் மீது ஆழமான நம்பிக்கை வச்சிருப்பாங்க. என் இயேசு என்னோட கூட இருக்கிறார். 4:13 பிலிப்பியர், எனக்கு வலுவூட்டுகிறவனின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார், ஆண்டவரின் ஆயர் எனக்கு எது குறையும், ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் என்கிற ஆழமான இந்த இறை வார்த்தைகள் எல்லாம் மிகப்பெரிய ஆற்றலை அவர்களுக்கு கொடுத்திருக்கு. அவர்கள் நம்பிக்கையினால் இந்த ஆற்றல் வந்திருக்கு. ரொம்ப அசால்ட்டா எல்லாம் சரியா போகும், இதுவரைக்கும் காப்பாத்தின கடவுள் இனியும் கைவிட்டு விடுவா, இல்ல அவர் காப்பாற்றுவார் எப்பொழுதும், இதுவரைக்கும் காத்த தேவன் இனியும் காத்திடுவார். தாவீது சொல்றார்ல, சிங்கத்திருட வந்து கரடி இருந்தும் என்னை காப்பாற்றிய தேவன் இந்த கோலியாத்திடமிருந்து நீ காப்பாற்ற எனக்கு வெற்றி தருவார் என்று சொன்னார். ஆக அன்புக்கினிவர்களே, நம்பிக்கை என்பது பயிற்சியினால் தான் வரும், நம்பிக்கை என்பது பயிற்சினால் வரும்.
இப்ப யாராவது நம்ம கிறிஸ்தவ வீட்டுல பாத்தீங்கன்னா நல்ல பக்தியா இருக்கிற வீட்டுல அவங்க வாசல்ல ஒரு எலுமிச்சம்பழம் வச்சிருக்கலாம். நைட்ல போய் ஒரு எலுமிச்சம்பழம் அவங்க வீட்டுக்கு முன்னாடி வச்சிருக்காங்க. காலையில வந்து பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னங்க எலுமிச்சம்பழம் கிடக்குதுன்னு பார்த்து எல்லா உட்காந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. தூக்கி போட்டோன்னு தெரியாது. ரெண்டாவது நாள் மறுபடியும் ஒரு பழத்தை வச்சிருவாங்க, கொஞ்சம் கருக்குனுக்கும். எல்லாரும் பார்த்தோம், இன்னும் நம்ம வீட்டுல எலுமிச்சம்பழம் வச்சிருக்காங்க. அடுத்த நாள் சும்மா ஒண்ணுமே செய்ய வேணாம், மந்திரம் எல்லாம் போட ஒண்ணும் நம்ம மந்திரவாதிக்கு எல்லாம் போக வேணாம். அடுத்த நாள் ஒரு எலுமிச்சம்பழமும் கொஞ்சம் கறிக்கட்டையும் இங்க போட்டிருக்கேன். அவ்வளவுதான் குடும்பம் பயப்பட ஆரம்பிச்சு. அடுத்த நாள் எலுமிச்சம்பழம் ரெண்டா அறுத்து உள்ளுக்க அந்த அறுத்து அந்த எலுமிச்சம்பழத்துல குங்குமத்தை தடவி வீட்டுக்கு முன்னாடி வச்சு. அவ்வளவுதான். இந்த மந்திரவாதிகள்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு சக்தி இல்லை. ஆனா சக்தி என்ன தெரியுமா, அவங்க ஒவ்வொருத்தருடைய எண்ணங்கள் தான். அந்த எலுமிச்சம்பழத்தை பார்த்து பயந்து யாரோ செய்வன வச்சுட்டாங்க, என் குடும்பம் நாசமா போக போகுது, என் குடும்பத்தை ஒண்ணுமெல்லாம் பண்ண போறோம், யாரோ பண்றாங்க, என் குடும்பம் உருப்படவே உருப்படாம பண்றாங்க அப்படியே யோசனை. எதுக்கு இந்த பழம் வச்சுப்பாங்க, சாகடிக்கணும், எதுக்காக பண்ணுவோம், அதுவா பண்ணுவாங்களோ, இதுக்காக தான் பண்ணிருக்காங்களோ என்று யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப திரும்ப திரும்ப அவங்க ஒரு ஒரு வாரம் அது டெய்லி எலுமிச்சம்பழம் கிடைக்குது. முதல்ல பயப்பட மாட்டாங்க, அப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சம் போ 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 யாரோ செய்வன வச்சிருக்கிறாங்க, நல்லா இருக்க கூடாது. அப்ப ஏதாவது ஒரு சின்ன கெட்டது நடந்தா கூட இந்த இதனாலதான் வந்துச்சு, செய்வன வச்சுட்டாங்க, அதனாலதான் நமக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு இவங்களுடைய எண்ணம் போலவே வாழ்க்கையில எல்லாம் நடக்கும். இவங்க எதை அதிகமா நினைக்கிறாங்களோ அதுவாக அதுவே நம்மளுக்கு நிறைய வரும். யாரோ செய்வன வச்சுட்டாங்க, நாங்க கெடுறதுக்காக எல்லாம் வச்சுட்டாங்கன்னு கெடுக்கின்ற அனைத்தும் அவர்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கு. பயப்பட அது வந்துகிட்டே இருக்கு. நம்பிக்கை குறைய பயமும் அதிகமாகும், அச்சமும் அதிகமாகும். எதை அஞ்சினோ அதுவே எனக்கு நடந்தது என்று யோபு சொன்னது மாதிரி, எது நடக்கக்கூடாதுன்னு என்று பயந்தேனோ அதுவே எனக்கு நடக்கிறது என்று யோபு சொல்றாரு. அது போல பயந்துகிட்டு இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அந்த பயத்தை இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய காரியங்களே அவர் வருவாங்க. நம்முடைய மைண்ட் இருக்கு பாருங்க, நம்முடைய எண்ணங்கள் மிகப்பெரிய ரிசீவர். இப்ப டிவி ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா பெரிய ரவுண்டா ஒரு பெரிய ரிசீவர் வச்சிருப்பாங்க, தகரத்தினால செஞ்சு பெரிய வச்சிருப்பாங்க, அது எல்லா காந்த அலைகளையும் இழுத்து கொடுக்கும். அது போல நம்முடைய மைண்டு, நம்முடைய எண்ணம் நல்லதா இருந்துச்சுன்னா நல்லது நோக்கி எல்லாத்தையும் நம்ம நோக்கி இழுப்போம், எல்லாம் நல்லதையும் நமக்கு நடக்கும். எல்லாம் நல்லா நடக்கும், இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எலுமிச்சம்பழம் ஒண்ணும் கிடையாது, அடப்போ தூக்கி எச்சரிப்படுது விளக்கு மேல தள்ளி விட்டு போயிட்டே இருப்போம், நீ எந்த தடவை பண்ணாலும் ஒண்ணுமே நடக்க போ அப்படின்னு சொல்லி அது பாட்டு விளக்கு மாதிரி கூட்டி கூட்டி தள்ளி விட்டுட்டே இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், ஒண்ணுமே நடக்காது. இந்த செய்வன வைக்கிறவங்க மந்திரவாதிகளுக்கு மிகப்பெரிய சக்தி எங்க இருக்கு தெரியுங்களா, யாரு இந்த செய்வனை பார்த்து பயப்படுறாங்களோ அவங்க பயம்தான் இவங்களுக்கு சக்தி கொடுக்கும். அவங்க பயப்பட பயமுறுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க எதை பயப்படுறாங்களோ அதுவே அவங்களுக்கு திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கு, அதுதான் இவங்களுக்கு புரியும். எலுமிச்சம்பழத்துக்கு சக்தி கிடையாது, ஆனா இதை பார்த்து அவங்க என்ன எப்படி எடுத்துக்கிறாங்களோ அதை பொறுத்து தான். பயப்படாம இதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, இயேசுவின் ரத்தம் ஜெயம்னோட ஒண்ணுமே நடக்காது. வீட்டுல குடும்ப ஜெபம் எல்லாம் செய்யறாங்கன்னு வச்சுக்க, டெய்லி குடும்ப ஜெபம் செய்யறாங்கன்னு வச்சுங்களேன், எந்த சாத்தானும் வீட்டுக்குள்ளேயே வரவே முடியாது, வெளியே தான் நின்றுட்டுமா, வீட்டுக்கு வாசு வான்னு கத்திக்கிட்டே இருப்பான், இயேசுவின் நாமத்தை அவங்க அப்புறப்படுத்துங்கன்னு சொன்னா ஓடிக்கும். அது மட்டும் சொல்லாது, பிசா சொல்லு, நீ என்ன வேணா சொல்லு, எனக்கு கெட்ட வாழ்த்து கூட திட்டிய, ஆனா அந்த பேரை மட்டும் சொல்ல, அது ஏன் சொல்ற நீ ஏசுமின் ரத்தம் சொல்லாத ஓடி. ஆக நம்முடைய இயேசு அதைத்தான் சொல்லுகிறார், நம்பிக்கை கொண்டவர்கள் ஏன் அஞ்சுகிறீர்கள் அப்படிங்கிறார். அடுத்த சொல்லுகிறார், எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார், உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று. மக்கள் எல்லாரும் காற்றும் கடலும் இவர் கீழ்படுகின்றனவே, இவர் எத்தகையவரோ என்று வியந்தனர். புரியாததை பார்த்து எல்லாரும் பயப்படுவோம், வியக்குமா, வியப்படைவோம். நேற்று ராயப்பர் சந்தப்படைய திருவிழா, ராயப்பர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அப்ப வானதூர் வர்றாரு,
எழுந்திரும் நிற்கிறார், எழுந்திருக்கிறார். தானாவே கை கால்கள் இருக்கிற சங்கிலிகள் எல்லாம் கீழே விழுகிறது. அவர் வெளியே கூட்டிட்டு போறாரு. முதல் காவல், இரண்டாம் காவல் கடந்து போறாரு. எல்லாரும் அங்க காவல் தான் இருக்காங்க. ஆனா இங்க போறது யாருக்கு தெரியல. அமைதியா போகிறார். அங்க போறனே ஒரு எரிய இரும்பு கதவு இருக்கு. அது தானாகவே திறந்து கொண்டது என்று பார்க்கணும். ராயப்பருக்கு இதோ காட்சி மாதிரி தான் தெரியுது. வெளியில போய் பார்த்தவுடன் தான் சொல்றார், கடவுள் என்னை காப்பாற்றினார், வாங்க வழியா நீ காப்பாற்றினார் என்று அவர் உணர்ந்து கொள்ளுகிறார். அம்பிக்கினவர்களே, வானத்தூர் அங்கு வந்த உடனே எழுந்துடும் அப்படின்னு சொன்னோன்னு ஆட்டோமேட்டிக்கா அவ்வளவு போட்டு போட்டு வச்சிருக்காங்க செய்யணும். அதை தானாவே கலந்து கொடுக்கும் பாயும் பாயும் பொத்திக்குது. எல்லா சங்கிலையும் அழுந்து விழுகுது. இரும்பு கதை பார்த்து தானாவே திறந்துக்குது. அவ்வளவு பெரிய பூட்டு போட்டிருப்பாங்க. இரும்பு கதை எவ்வளவு பெரிய பூட்டு போட்டிருப்பாங்க, எவ்வளவு பெரிய சாய் வச்சிருப்பாங்க, அது எல்லாமே தானாவே திறந்து நீங்க வாங்க என்று தானாவே திறந்து அதுக்கு எவ்வளவு புத்தி இருக்கு பாருங்க. காற்று, கடல், சங்கிலி, இரும்பு கதவு அனைத்தும் கடவுளுக்கு பணிந்திருக்கிறது. நாம் பணிந்திருக்கிறோமா? ஆண்டவர் கீழ்படுகிறோமா? ஆண்டவர் அங்கு வந்த உடனே, ஆண்டவர் விருப்பத்தை ஏற்ற உடனே சங்கிலிகளால் தானாவே கீழே ஒழுகுது. கதவுகள் எல்லாம் திறக்கு, இரும்பு கதவு திறக்கு. பூட்டப்பட்ட இரும்பு கதவு தானாகவே நகந்து, இரும்பு கதவு 10 பேர் சேர்ந்து தள்ளணும், ஆனா அது வாழ்ந்து நகந்து. இயற்கை அனைத்தும் கடவுளுக்கு பணிந்திருக்கிறது. நாம் கடவுளுக்கு பணிந்திருக்கிறோமா? கையில காசு வந்துருச்சுன்னா, வசதி வந்துருச்சுன்னா கடவுள் நினைக்கிறோமா? குடும்ப செலவு செய்யறோமா? இந்த பணக்காரனை போல விளைச்சல் அதிகமானவனு உண்டு உறவாடி இது நல்லா நிறைஞ்சிருக்குது, களைஞ்சு நிறைஞ்சிருக்குது, சந்தோஷமா இரு அப்படிங்கிறத போல எல்லா குடும்பத்திலும் வசதி வாய்ப்பு வந்துருச்சுன்னா அதை என்ஜாய் பண்ணுவதற்கு என்னென்ன வழிகள் எல்லாம் இருக்கிறதோ அதை அந்த வழிகளை பயன்படுத்தி சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா கடவுள் நினைச்சு பார்க்க மாட்டாங்க, பைபிள் படிக்க மாட்டாங்க, கோயிலுக்கு ரெகுலராக போக மாட்டாங்க, கரெக்ட் டைமுக்கு பூசைக்கு போக மாட்டாங்க, வீட்டில் குடும்ப ஜெபம் செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு சின்ன விஷயம் வந்தால் கூட பயந்து நடிக்கிறவங்க. ஏன்னா அது ஆன்மீகம் நம்பிக்கை பயிற்சினால் தவறும். அப்படிப்பட்ட கெட்ட குடிய கெடும்பாங்கள பட்ட காலையில் படும், இப்படிப்பட்டவங்களுக்கு தான் கடல் கொஞ்சம் நான் படகுல போயிட்டு இருப்பாங்க, கொந்தளிப்பு வரும், காற்று பெருங்காற்று அடிக்கும், அலைகள் எல்லாம் படகுக்கு மேல மோதும், படகுக்கு மேல எழுந்திருக்கிறோம், எல்லாம் நம்பிக்கை குறைஞ்சிருவாங்க, எல்லாம் பயந்து கிடப்பாங்க. எவ்வளவு காசு இருந்தாலும், வசதி இருந்தாலும், எல்லாம் இருந்தாலும், ஆனா ஏதோ ஒன்று குறை, நிம்மதியே இல்லை, வீட்டுல அமைதியே இல்லை. எப்ப பார்த்தாலும் புருஷன் பண்ணாட்டிகளை சண்டை. அப்பா பிள்ளைகளுக்கு, பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு இடையே நல்ல சுமூகமான உறவு இருக்கிறது இல்ல, என்னமோ நடக்குது. டெய்லி சாப்பிடுறோம், உயிர் வாழுகிறோம், மூச்சு கொடுக்குறோம், அவ்வளவுதான். ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் இதற்காக சோறு தின்னுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்காக அல்ல, அவர்கள் இயேசுவை அறிவிக்கக்கூடியவர்களாக ராயப்பர் சின்னப்பரி போல வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருக்கு பலன் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கனிகள் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கும், மிகுந்த கனி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்பு கனிகள், பொறுமையின் கனிகள், மன்னிப்பின் கனிகள், விட்டு கொடுத்தல் கனிகள், உதவுகிற கனிகள், வாழ வைக்கின்ற கனிகள், எவ்வளோ விஷயங்கள் நாம் கனி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் கடவுளோடு இணைந்து இருந்தால் மட்டுமே நடக்கும். சும்மா ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஒரு மணி நேரம் முக்கால் மணி நேரம் போய் பூசுக்கு போயிட்டு வந்துட்டா போதும்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது மிகப்பெரிய சவால் நிறைந்தது, மிகப்பெரிய ஆசீர்வாதம் நிறைந்தது. ஆண்டவர் நிறைய பேர் இந்த கஷ்டம் வரும்போது மட்டும் கடவுளை கும்பிடுவாங்க, கடவுளே கடவுளே கடவுள். அமெரிக்காவில் இரட்டை கோபுரம் அழிந்த பிறகுதான் ஆலயங்கள் எல்லாம் நிரம்பி வழிந்தது. அப்புறம் கொஞ்ச நாள் போனோடனே அப்புறம் மறுபடியும் கோயிலாம் வெறிச்சோடி போய் போயிடுச்சு. கரோனா நோய் வந்த பிறகுதான் கடவுளையே காப்பாத்து கடவுள் சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறோம். ஆனா எப்பொழுதும் ஆண்டவரோடு இணைந்து இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக பயிற்சியிலே முதிர்ச்சி அடைய வேண்டும். தினமும் ஆண்டவருக்காகவே வாழக்கூடிய ஜபிக்கக்கூடிய பழக்கம் நம்மிடம் இருக்க வேண்டும். தினமும் விவிலியம் படிக்கக்கூடிய பழக்கம் இருக்க வேண்டும். யார் பார்த்தாலும் சரி, பார்க்க விட்டாலும் சரி, ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும். சின்ன வயசுல நம்ம ஸ்கூலுக்கு போனோடனே ஃபர்ஸ்ட் பீரியட், செகண்ட் பீரியட், தேர்ட் பீரியட், ஃபோர்த் பீரியட், இடையில பிரேக்கு இன்டர்வல், மத்தியானம் லஞ்ச் பிரேக்கு, அப்புறம் ஃபர்ஸ்ட் பீரியட், செகண்ட் பீரியட், தேர்ட் பீரியட், சாயந்தரம் வீட்டுக்கு
இந்த நேர கட்டுப்பாடு எதுக்கு நமக்கு பயிற்சி கொடுத்தாங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட காலையில் எழுந்திருக்கணும், எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், எத்தனை மணிக்கு செவிக்கு உட்காரணும், பைபிள் எப்போ படிக்கணும், குடும்ப ஜெபம் எப்போ செய்யணும், கோயிலுக்கு எப்போ போகணும், டெய்லி போகணுமா, எப்படி போகணும். இப்போ ஆன்லைனில் டிவி வந்துருச்சு, டிவியில் மாஸ் பார்க்குறோம், எத்தனை மணிக்கு பூசை, அந்த டைமில் போய் எல்லாம் குளிச்சுட்டு பூசிக்கு போகிற மாதிரி உட்காந்துக்கணும். டிவி ஆன் போ, டிவியை பார்த்துட்டு உட்காந்துக்கிட்டு லுங்கியை கட்டிட்டு வெறும் உடம்போட பனியனு போட்டுக்கிட்டு குளிக்காமல் தலை சீவாமல் டீயை சாப்பிட்டுட்டு பூசை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா யார் சாமியை பூசை பார்க்க, பூசை வைக்கிற சாமியை டிவிலேயே பார்க்க போகிறாரு, செல்ஃபோனில் பார்க்க போகிறாரு, யூடியூப்பில் பார்க்க போகிறாரா? உட்காந்துக்கிட்டு ஜாலியாக லுங்கியை கட்டிக்கிட்டு பார்க்கக்கூடாது. நீங்கள் பேசாமல் பூசையே நீங்கள் பார்க்கக்கூடாது, வச்சுட்டு போயிருங்க, வேறு டிவி பாருங்க. பூசை நடக்கும் பொழுது எப்படி நம்ம கோயிலுக்கு போகிறோமோ அப்பொழுது நல்லா குளித்து நல்ல முறையில் என்ற உடை உடுத்துக்கொண்டு பூசையில் உட்காந்துருக்கோம் கவனமாக. அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், நம்ம நாம யோசிச்சு பார்க்கலாம், நம்மளே நான் ஏடா லுங்கியை கட்டிட்டு பூசை பார்த்துக்கிட்டு இருக்கட, நீ எல்லாம் என்ன கிறிஸ்தவன் அப்படி நம்மளே நம்ம சொல்லிக்கணும். ஓ, மனசில் நீ ஆள் பார்க்கும்போது நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு போற, இல்லாத போது லுங்கியை கட்டிட்டு பார்க்குறீங்கன்னா நீ உண்மையான பக்தி, அங்கேயும் உண்மையான பக்தி இல்லை, இங்கேயும் உண்மையான பக்தி இல்லை. ஒழுங்க இறடே, ஒழுங்க சுத்த பத்தமாக குளிச்சுட்டு வந்து பூசை வர்றான். அப்போ நமக்கு நாமே சொல்லிக்கணும், சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். நான் ஜெபிக்கணும், இது எனக்கு என்னுடைய ப்ரேயர் டைம் வச்சுக்கணும், அந்த டைம் டேபிள் போட்டுக்கணும், ஒரு அட்டை வச்சுக்கணும். ஐயோ சாயந்தரம் எட்டாச்சு, எல்லாம் வாங்க பூசைக்கு, எல்லாம் ஜெபிக்கலாம் வாங்க, குடும்ப ஜெபம் சொல்லிட்டு உட்காரு. யார் செல்ஃப் டிசிப்ளின் வளர்த்து கொள்ளுகிறாங்களோ அவங்க வளர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அப்படிப்பட்டவங்க இயேசுவை ஆழமாக புரிஞ்சுக்குவாங்க, நம்பிக்கை வளரும், அச்சம் தவிர்த்து நம்பிக்கையோடு ஆற்றலோடு வளர்வார்கள். நம்பிக்கை நம்பிக்கையவர்களே ஜெபிப்போம். நல்ல தகத்தினை இறைவா, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்கிற உணர்விலே உன்னுடைய மகத்துவத்தை அன்பை ஆழமாக புரிந்து கொண்டு நீர் எவ்வளவு ஆற்றல் வாய்ந்தவர் என்பதை உணர்ந்து கொள்ளவும், உம்முடைய வார்த்தைகளுக்கு இன்னும் செங்கடலம் எரிக்க சுவரும் ஆண்டவரே, மாறாவிலே தண்ணீரும் பாறையும் உமக்கு கீழ்ப்படுத்தது ஆண்டவரே, கடலும் காற்றும் தாய்ப்பருக்கு அந்த சங்கிலிகளும் அந்த இரும்பு கதவுகளும் கீழ்ப்படிந்தது போல நாங்களும் அந்த இயற்கையைப் போல கீழ்ப்படிந்து வாழ உம்முடைய பணிகளை சிறமேற்கொண்டு செயல்படுத்த அருள்தார். இந்த மன்றாட்டுகளை எங்கள் ஆண்டவரும் திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலையின் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக, ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பும் பயணமான இந்த அப்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். கிறிஸ்து நமது மனித இயல்பில் பங்கு கொள்ள திருவுளமானார். இத்தண்ணீர் ரசம் இவற்றின் மறைபொருள் வழியாக நாமும் அவருடைய இறை இயல்பில் பங்கு பெறுவோமாக. ஆண்டவரே, அனைத்துலையின் நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக, ஏன் என்பது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடி மனித உழைப்பு பயணமாக இந்த ரசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடைய மானி பலி எல்லாமல்ல தந்தியாகி இறைவன் கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் பூழ்ச்சிக்காம் ஆட்சிக்காம் நமது நன்மைக்காம் புனித திருவை அனைத்து நல்லனுக்காம் உமது கையிலிருந்து பதியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரை அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் உம் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உமை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாய் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா,
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலைவாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து மகு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்லுவதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் ஆட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளமை இரவு விருந்தி அருந்திவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும்க்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்கு பலருக்கு சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் முது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், முது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமன் நின்று முக்கூழையும் பெரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மிக்க நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகங்கு பரவி இருக்கும் துறவி நினைவு கொண்டிருக்கும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைனாஸ், ஏனைய ஆயர்கள், குடிமறை மாவட்ட ஆயர்களுக்காக சிறப்பாக ஜெபியுங்கள். எல்லா துறவு நிலையினராகிய அனைவரோடும் துறவை அன்பின் நிறைவேற செய்திருக்கும் தந்தையை நீர் உலகிலிருந்து மிடம் அழைத்து கொண்ட அந்தோணி சாமி, ராஜலிங்கம், மணிகண்டன் என்பவர்களின் நினைவு கொண்டிருக்கும் இவர்கள் திருமணக்கு வெளியாம் திருமணுடைய இறப்பில் இணைக்கப்பட்டது இவர்கள் உயிர்ப்பிலும் அவர் போல இருக்க செய்தார்களும் மேலும் உயிர்த்தெழும் எது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் நினைவு கொண்டார்கள். கண்கள் முடிகிறந்த அனைவருக்காக ஜெயிப்போம். முக்கியமாக யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திரிகிற நிலை ஆன்மாக்களுக்காக நாம் மன்றாடுவோம். இறந்தோர் அனைவர் இறக்கத்துடன் நினைவுக்கும் துருமக ஒளியும் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீது இறக்கமாயிரும். கடவுளின் கண்ணீர்த்தான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்துதர்கள், இவ்விலையில முக்கதவராய் எங்கள் பாதுகாவலிய புனித சாலையத்து மாதா, மற்ற புனிதர் அனைவருடனும் நாம் நிலை வாழ் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமன் இயேசு கிறிஸ்து வழியாக பொழுந்தது வரமருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றும் உனக்கு உரியதே. ஆமென், ஆமென், மீட்பறி கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தெய்வ படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் மகிழ்ந்து ஜெயிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்று பருக, உமது ஆட்சி வருக, முது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்திருக்கும்
ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமும் அன்றாடுகிறோம். உமது இறைக்கு உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலகமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் மதி. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களை பெற்றுச் செல்கிறேன். என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருகிறாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்தன் அமைதி பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி இது உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்குகிறவர். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். மன்றாடுவோமாக. ஆண்டவரை நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பலிப்பொருள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனி தர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியால் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காத்திருள்வாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நித்திய ஸ்தோதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராத எத்தீசையும் அச்சர சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துக்களிடமிருந்து விளைச்சித்திரளும் எங்கள் சர்வேஸ்வரர் தந்தை மகத்தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க, அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்மை பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தந்தைக்கு மகனுக்கு துணையாவியாருக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலிருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே, புனித சலேத் மாதாவே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே